ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வா வந்து 4000 கோடின்றீங்க, ஒவ்வொருத்தரும் பசங்க சொல்றாங்க, இப்போ முடியலன்றீங்க, என்ன சார் நடக்குது அப்படின்னா, அதான் மழை வந்துட்டு இருக்கேன்னு எப்படிப்பட்ட வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில் பாருங்க. இப்படிப்பட்ட கத்துக்குட்டிலாம் இன்னைக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் நாட்டில். சென்னை மழைநீர் வடிகால் திட்டப் பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 4000 கோடி என்ன ஆச்சு என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முட்டாள்தனமான பதிலை கொடுத்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லி அசிங்கப்படுத்தியுள்ளார். ரிபன் பில்டிங்ல போய் ஆய்வு செய்யற உதயநிதி, அவர் வந்து நிருபர் புத்திசாலிதனமா கேள்வி கேட்கிறாங்க. நம்ம நிருபர்கள் எப்போதுமே புத்திசாலிகள், ஆள்றவங்க தான் வந்து புத்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வா வந்து 4000 கோடின்றீங்க, ஒவ்வொருத்தரும் பசங்க சொல்கிறாங்க, இப்போ முடியலன்றீங்க, என்ன சார் நடக்குது அப்படின்னா, அதான் மழை வந்துட்டு இருக்கேன்னு எப்படிப்பட்ட வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில் பாருங்க. இப்படிப்பட்ட கத்துக்குட்டிலாம் இன்னைக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் நாட்டில். மழை வந்து எப்போ வரும்? அக்டோபர் நவம்பர் 2 மாதத்தில் தான் வரும் மழையே. அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த நேரத்தில் 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? அந்த 3 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இந்த மழைநீர் கால்வாய் போகக்கூடியது, தூர் வாடுறது, முகத்துவாரங்கள் வந்து அதை பாருங்கள் நீங்கள். அந்த துறைமுகத்தொகுதியில் நேற்று ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், அப்படியே வந்து இந்த டெப்ரிஷ் நீர் போக்குவரத்து கால்வாயில் ஒரு டெப்ரிஷை ஒருத்தர் காட்டுறாரு பாருங்கள் துறைமுகத்தொகுதியில். எப்படி இருங்க, இதை இது எப்போ எடுத்துருக்கணும்? இதை முன்னாடியே எடுத்துருக்கணும். இது முன்னாடியே எடுக்காம அது உங்கள் டிவியில் தான் வந்தது மகேஷ், அந்த இது கிளிப்பிங்ஸு நான் பார்த்தேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.